சினிமாக்காரங்களோட போய் பேசிட்டு இருக்கும்போது இவ்வளவு சந்தோஷம் கிடைச்சிருக்குமானா தெரியல. ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு நமக்கு கிடைக்கலாட்டி நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு. இந்த யதார்த்த பேச்சுக்காக தான் இவங்களோட நம்ம பேசிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செல்வா நாட்டை ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப கேட்டோம், தயங்காம பதில் சொல்லிட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிஷா கிட்ட தான் கேட்க போறோம். அக்கா நீங்க காலையில எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க? நான் வந்து ஒரு 3 மணி 4 மணிக்கு. டெய்லியும் 40 பேர் சமைக்கிறீங்கல்ல, யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களா இல்ல நீங்க தான் பண்றீங்க? யாரும் ஹெல்ப் பண்றது கிடையாது, நானே தான் 4 மணிக்கு எந்திரிச்சு எல்லாமே எல்லா வேலையும் செய்வேன். எங்க மாமனார் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அண்ணா வந்து ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அவர் வந்து நான் சாப்பாடு இப்பெல்லாம் செஞ்சு வச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லி எழுப்பினா சொல்லக்கூடாது. அப்புறம் சத்தியமா ரியலா நான் என்ன பண்றேன்னா அதுதான் சொல்றேன். சாப்பாடு எல்லாமே சமைச்சு வச்சுட்டு அண்ணன் எழுந்திரிச்சு போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு ரெடியா நான் கட்ட போறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. சாப்பாடு கட்டுறது மட்டும் தான் அவங்க வேலை, கட்டி எடுத்துட்டு போயிட வேண்டியது. அதுக்கு நீங்க போய் ஹெல்ப் பண்ணுவீங்களா? கட்டுறதுக்கு கட்டுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், அவங்க சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். எல்லா கோயிலுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ஒண்ணுதானோ. நீங்க என்னென்ன சமைப்பீங்க? நான் வந்து தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், பிரியாணி முத கொண்டு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பிரியாணி இந்த இதுல திருச்சியில இருக்கிறது எல்லாம் நிறைய பேத்துக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். 100 பேர் வரைக்கும் பிரியாணி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்க மத்தவங்களுக்கு இவங்க இப்படி இருக்காங்களே நம்ம இப்படி இருக்காங்க நம்ம டீசன்ஸா இருக்கணும் அப்படிலாம் நினைக்காம அப்படிலாம் நான் எதுவும் நினைக்க மாட்டேன். அவங்களும் மனுஷனா எப்படி இருக்கோ அவங்களுக்கு எப்படி கை கால் எல்லாமே இருக்கோ அதே மாதிரி அன்னதானம் தோணுச்சு. நிறைய பேர் வந்து ரோட்ல வந்து போயில அம்மா 2 ரூபா கொடுங்க 5 ரூபா கொடுங்கன்னு கேட்பாங்க இல்லையா. இவங்களுக்கே நம்ம காசா கொடுக்காம சாப்பாடா கொடுப்போம். ஒருவேளை நம்ம சாப்பாடு இப்ப நம்மளே வந்து வெயில நடந்து போயிருக்குல்ல, ஐயோ யாராவது சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்குமே, யாராவது கொஞ்ச நேரம் தண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமே நம்மளுக்கே தோணும் இல்லையா. அந்த மாதிரி நினைச்சு நானா வந்து திருச்சியில ரொம்ப பேர் இருந்தாங்க, நான் பஸ்ல போயிட்டு வர்றேன்ல அப்ப வந்து நிறைய பேர் நான் வந்து பாத்துருக்கேன். அன்னதானத்துக்கு ஏதாவது மக்கள் ஹெல்ப் பண்ணுவாங்களா? நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க, சூப்பரா பண்றீங்க, நல்லா பண்றீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த பர்த்டேக்கு எங்களுடைய திருமண நாள் வருது, எங்க தாத்தா பாட்டிங்களுக்கு இது பர்த்டே வருது, எங்க தாத்தா பாட்டி நினைவு நாள்லாம் வருது, அதுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து செய்ய சொல்லுவாங்க, செஞ்சும் கொடுக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. இது வந்து கிராமம், திங்ஸ் இந்த காய்கறி அப்புறம் வந்து அப்ப எப்படி சொல்றது நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறதா திங்ஸ் எல்லாம் வாங்குறதா இருந்தா எங்க போவீங்க? அதானே நான் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்குறதா இருந்தா ஒண்ணு வந்து சந்தை எப்பன்னு தெரிஞ்சு வச்சுப்பேன். பேராவண்ணி சந்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை வரும், பேராவண்ணி சந்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை வரும், திருச்சி தம்பளம் சந்தை வந்து செவ்வாய்க்கிழமை வரும். இந்த டேஸ்க்குள்ள நான் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கனால ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி பழங்கள் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரோட யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன், அதுல இருந்து காசு எடுத்து நிறைய பெரிய வீடியோ கட்டுறாங்க, அது மாதிரி கட்டுறாங்கல்ல. நீங்க அன்னதானத்திலேயே ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க, சத்தமா பேசுங்கண்ணா. அண்ணன் அக்காவும் கல்யாணம் பண்ணல, அக்கா கிட்ட இருந்தது மேரேஜ் ஆகையில எங்களுக்கு அக்காட்ட இருந்தது ஒரே ஒரு போட்டிருந்த சுடிதார் ஒரு பேண்ட் அவ்வளவுதான். அண்ணன்ட்ட இருந்தது எப்பவுமே அண்ணன் வந்து பேண்ட் சட்டை வேட்டி சட்டை எல்லாம் பிரிஸ்கா கட்டி டீசெண்டா கட்டி நீட்டா டீக்கா கட்டி அப்படிலாம் பாத்திருக்கீங்க கிடையாதுல. அண்ணன்ட்ட இருந்தது ஒரு சட்டையும் வந்து ஒரு வேட்டியும் தான். கல்யாணம் பண்ணது அப்ப ரெண்டு பேர்ட்டையும் இருந்தது. கல்யாணம் பண்ணி முடிச்சு மறுநாளும் சுத்தமா ஒண்ணுமே இல்லை, பஸ் காசு கூட இல்ல. இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அப்ப நம்ம எவ்வளவு குடுக்கறோமோ அவ்வளவு திரும்பி வந்துகிட்டு இருக்கு. தர்ணீஷ்கோ தியாவுக்கோ சாப்பாட்டுக்கோ தங்கறதுக்கு இடத்துக்கோ இல்ல மற்ற விஷயங்களுக்கு அன்னதானம் நாங்க குடுக்கறனால அன்னதானம்னு குடுக்கறனால இல்ல, பொதுவாவே எங்க வீட்டுல வந்து அரிசி வந்து குறையாம சாப்பாடு மட்டும் செய்யறதுல அக்கா வந்து டொனேஷன் கொடுப்பாங்க, பணமா அனுப்பிச்சு விடுவாங்க இல்லாதவங்களுக்கு. திருச்சியில இந்த டீ கேன் எல்லாம் இல்லாதவங்களுக்கு, தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் நிறைய ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து டீ எல்லாம் விற்க போயிருக்காங்க. அவங்க வந்து தம்பி இது இல்ல நினைச்சு கொண்டு வந்து தொடச்சுக்கிருக்கு. இல்ல இல்ல அது ஒண்ணு பழைய போன் தானே, பழைய போன் அது அவங்களோட போன் அது குளிப்பாட்டிக்கிறேன். எதிர்பார்க்காம 1 ரூபாய் கொண்டே போடுறோம்.
நமக்கு பாருங்க நல்ல சூழ்நிலை இருக்கும் இருக்கும்ல செஞ்சோம்னா ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு நமக்கு கிடைக்கலாட்டியும் நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைச்சோம் அதனால அக்கா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க.